நாட்டில் 10 மாநிலங்களில் 12 தொழில் ஸ்மார்ட் நகரங்கள் அமைக்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 28,602 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் 573 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஒதுக்கப்படாத விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு இபிஎஸ் கண்டனம். ஒரே வார்த்தையில் அழைத்தோம், பாதுகாப்பு அமைச்சர் நாணயத்தை வெளியிட்டார் என்ற முதல்வர் மாநில பிரச்சினைக்கு மத்திய அரசை வலியுறுத்தாதது ஏன் என்றும் கேள்வி. திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அமலாக்கத்துறை உத்தரவு. 2017 ரிசர்வ் வங்கி ஒப்புதலின்றி சிங்கப்பூர் நிறுவனத்தில் 42 கோடி ரூபாய் முதலீடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23 நடத்த விஜய் திட்டம். மாநாடு நடத்த அனுமதி கோரி விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மனு. தமிழ்நாட்டில் வரும் 31 அனைத்து நியாய விலை கடைகளிலும் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம். வழக்கமாக மாதத்தின் இறுதி பணி நாளில் ரேசனில் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகிக்கப்படாத நிலையில் தமிழக அரசு அறிவிப்பு. டெல்லி சிபிஐ பதிவு செய்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் தொடர்ந்த வழக்கு விசாரணை பாதிக்கப்படும் என்பதால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சிபிஐ தரப்பு வாதம். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் சாலையில் சென்றவர்களை விரட்டி விரட்டி கொட்டிய தேனீக்கள். காயமடைந்த 20 மேற்பட்டோருக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை. பாலக்காட்டிலிருந்து சென்னை வந்த ரயிலில் கரூரைச் சேர்ந்த ஐடி பெண் ஊழியர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். முக்கிய வழக்கில் ஒருவரை தேடுவதாக ரயிலில் நிற்கும் இளைஞரின் புகைப்படத்தை வெளியிட்டது தமிழக ரயில்வே காவல்துறை. தனிநபரின் படங்களை அனுமதியின்றி சமூக வலைதளங்களில் வெளியிட்டால் 3 வரை சிறை தண்டனை. 3 லட்சம் ரூபாய் வரையில் அபராதம் விதிக்கப்படும் எனவும் சென்னை காவல்துறை எச்சரிக்கை. சென்னையில் 10 உயரத்திற்கு மேல் விநாயகர் சிலைகளை நிறுவக்கூடாது, மதவாத வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் செயல்படக்கூடாது. இந்து மத அமைப்பு பிரதிநிதிகளுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் காவல்துறையினர் உத்தரவு. சென்னையில் ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 வரை நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான அட்டவணை வெளியீடு. தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக 3.5 கிலோமீட்டர் நீள சர்க்கியூட்டில் இரவில் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு. மேற்கு திசைக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்து 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 3 வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் வியாழக்கிழமை புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வடக்கு ஆந்திர கடலோர பகுதியில் வரும் 31 வாக்கில் நெருங்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளின் வெற்றிக்கு 140 இந்தியர்களும் வாழ்த்துவதாக பிரதமர் மோடி பதிவு. ஒவ்வொரு விளையாட்டு வீரரின் தைரியமும் உறுதியும் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் உத்வேகம் அளிப்பதாக கருத்து. உத்தரப்பிரதேச அரசின் திட்டங்களையும் சாதனைகளையும் சமூக வலைதளங்களில் பகிர்பவர்களுக்கு அதிகபட்சமாக மாதம் 8 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை. தேச விரோத கருத்துக்களை பதிவிடுபவர்களுக்கு 3 முதல் ஆயுள் தண்டனை வரை வழங்கவும் மாநில அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். மாட்டு வண்டியில் பயணம் செய்த ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி கிராமத்தில் விவசாயத்துறையுடன் தொடர்புடைய பெண்களிடம் கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தார். தொடர் கனமழை காரணமாக குஜராத்தின் போகாவோ ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திடீரென இடிந்து விழுந்த தரைப்பாலம்.
மக்கள் யாரும் செல்லாத நேரத்தில் பாலம் இடிந்ததால் அசம்பாவிதம் எதுவும் நேரிடவில்லை. ராஜஸ்தானின் பன்ஸ்வாராவில் ஆற்றை கடக்க முயன்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சரக்கு லாரி. உள்ளூர் மக்களின் உதவியுடன் ஓட்டுநர் மற்றும் உதவியாளரை பத்திரமாக மீட்ட மீட்பு குழுவினர். ஜப்பானில் ஷான்ஷன் சூறாவளி மற்றும் நிலநடுக்கத்தால் வீட்டில் இருப்பு வைக்க மக்கள் அதிகப்படியான அரிசி வாங்கியதால் தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல். அச்சம் காரணமாக பொதுமக்கள் அதிக அளவிலான அரிசியை வாங்க வேண்டாம் என அரசு வலியுறுத்தல்.